பொறுத்தளவு மரணத்தை ஜெயிச்சவங்க. மரணத்தை ஜெயிச்ச உடனே வந்து எப்படி வேணாலும் அவங்க பிறவி எடுத்துகிட்டு வருவாங்க. பிறவியாக அவங்க ஜஸ்ட்டு மருள் பாவிக்கிறதுக்காக வருவாங்க. இதுதான் என்னுடைய, அதாவது குழந்தை பிறக்காதவங்களுக்கு நம்பிக்கையில் அவங்க எப்படி குழந்தை வந்தது ஒரு 80-90 வருடம் முன்னாடி. முனிசாமி ஐயா சொல்கிறாங்க, ஒரு சித்தாமாஸ்டர் பல விதத்தில் தோன்றுவாங்க, பல ஜீவசமாதி அடைவாங்கன்ட்டு. அம்மா அவருக்கு என்ன, இங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. நிறைய மனநலம் பாதித்தவங்களுக்கு, உடல்நல குறைவு ஏற்படுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஐயா அப்போ சரி பண்ணியிருக்காரு. சித்தர்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று 8 வகையான யோகங்கள் மூலம் எண்பெரும் சித்திகளை பெற்றவர்கள். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். சித்தர் என்ற சொல்லுக்கு மரணத்தை ஜெயித்தவர் என்று பொருள். எண்பெரும் சித்திகளான அனிமா அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல், மகிமா மலையை போல் பெரிதாதல், லகிமா காற்றை போல் லேசா இருத்தல், கரிமா கனமாவது மலைகளாலும் வாயுகளாலும் அசைக்க முடியாமல் பாரமாய் இருத்தல், பிராப்தி எல்லா பொருட்களையும் தன் வயப்படுத்துதல், மனத்தினால் நினைத்தவை யாவையும் அடைதல் அவற்றை பெறுதல், பிராகாமியம் தன் உடலை விற்று பிற உடலுக்கு உட்புகுதல் அதாவது கூடுவிட்டு கூடு பாய்தல், ஈசத்துவம் நான்முகம் முதலான தேவர்களிடத்தில் தன் ஆணையை செலுத்துதல், வசித்துவம் அனைத்தையும் வசப்படுத்துதல். இத்தகைய எண்பெரும் சித்திகளை 8 வகையான யோக பயிற்சியினால் சித்தர்கள் பெற்றார்கள். அவர்கள் தான் வாழ்ந்த தான் அடைந்த அதே நிலையை ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனும் அடைய நம் வாழ்வில் உடலும் உடலை விட்டும் அருவத்திலும் நமக்காக அருள் பாவித்துக் கொண்டிருப்பவர்கள். இப்ப சிதம்பர சுவாமியில பொறுத்தம்னா ஒரு காலத்துல ஒரு நீதிபதியா இருந்திருக்காங்க. நீதிபதியா இருந்து இந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு அருள் பாவித்து எண்ணற்ற, அதாவது நீதினா நீதி நேர்மையான சித்தாமாஸ்டரே அன்பு. அன்புனா என்ன, அந்த அன்பு வந்து வியாபாரம் இல்லாத அன்பு. அதை பேஸ் பண்ணியே இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இல்ல இப்ப முக்கியமா வந்து 2 ஐயாக்கள் இருக்காங்க. ஐயா பேருங்க ராஜாராம். ஐயா ராஜாராம். ஐயா ராஜாராம். முனிசாமி. ஐயா முனிசாமி. இவங்க அந்த கோயில்ல தொடர்புலயே இருந்திருக்கிறவங்க. இவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்விகள் கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. சிதம்பர சுவாமிகள் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாத யாத்திரையாக போகிற அந்த வாகன வசதி இல்லாத காலங்களில் பாத யாத்திரை போகிற அந்த திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கு அவர் யாஷ்ரமம் எடுத்து இந்த பகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இந்த பக்கத்தில் ஓடுற அந்த வாய்க்கால்லாம் ஓடி இருக்குது நல்ல தண்ணி ஆற்று உடைய அந்த பகுதியில் வந்து இலைப்பாரிட்டு இங்கே உள்ள வர்ற மக்களுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து அன்னதானம் வந்து வழங்கியிருக்கார். ரெண்டாவது நம்ம ஐயா வந்து கைவல்ய நவநிதம் அப்படின்னு 20 சித்தாந்தங்களில் கைவல்ய நவநிதங்கிற ஒரு உயர்வான ஒரு சித்தாந்தத்தை நம்ம ஐயா வலியுறுத்தி இதை செய்யப்பட்டிருக்குது. இது வந்து தாண்டவராய சுவாமிகள் அருள கைவல்ய நவநிதம், அதாவது குரு சிஷிய குரு சிஷியரோட ஒரு குரு எப்படி ஒரு சிஷியருக்கு வழிகாட்டுவாங்களோ அதே மாதிரி அந்த வழிகாட்டுதலை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்குது அந்த கைவல்ய நவநிதத்தில். ரெண்டாவது அன்னதானங்களுடைய சிறப்புகள், மற்றபடி சித்தாந்தங்களோட சிறப்புகள் எல்லாத்தையும் வலியுறுத்தி அந்த இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு உயர்வான கைவல்ய நவநிதத்தை தோத்து வழங்கியவர் நம்ம ஐயா. ஐயா சிதம்பர சுவாமிகள் வந்து 1919 வந்து ஜீவநிலை அடைஞ்சாங்க. அவர் ஜீவநிலை அடைஞ்சப்பட்ட அந்த காலகட்டத்தில் நவபாஷான லிங்கம் அப்படின்ட்டு சும்மா அந்த இங்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அந்த லிங்கம் நம்ம காசிக்கு அந்த சைடு அந்த சைடில் தான், அதாவது இது செய்யப்படுற ஒரு அமைப்பாக இருக்காது. ஆற்று நீர்களில் அப்படியே உருண்டு 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 லிங்க வடிவமாகவே கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி கிடைக்கப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த லிங்க அம்சம். இந்த அம்சம்தான் இப்போ ஐயாவுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்குது. இவருடைய சீடர் வாசுதேவ சுவாமிகள், அவருடைய காலம் கிட்டத்தட்ட 70 வருட காலங்கள். அவர் வந்து 70 வருட ஜீவநிலை அடைஞ்சு 70 வருட காலங்கள் ஆயிருக்கு. சிதம்பர சுவாமிகளுக்கு அப்புறம் வாசுதேவ சுவாமிகள் இதை வந்து வழி நடத்திட்டு வந்தார். அவருடைய சீடர் ராமசாமி சுவாமிகள், அவர் வந்து ஜீவநிலை அடையலை, இயற்கை நிலையை எய்து அவர் அக்னி மூலையில் இங்கே ஸ்தாபிச்சிட்ருக்கிறார். இந்த மடம் வந்து 200 வருடம் பழமையானது. நம்ம சிதம்பர சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணி வச்ச ஒரு அமைப்பு வந்து நடராஜர். அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த பகுதியில் வந்து குடியிருந்து இங்கேருந்து நேராக நம்ம
சிவன் கோயில் சங்கரராமேஸ்வரர் பாகம்பிரியாளுடன் வரை அந்த கோயிலுக்கு போய் ஒவ்வொரு திருவாதிரைக்கும் அங்கே போய் இது பவனி போய் அங்கே போய் காட்சி கொடுத்துட்டு வர்றதுனால இந்த ஏரியா அமைந்த இடம் வந்து நடராஜபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் வந்து அமைப்பு வந்து சிறு இது அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பை வந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு குழந்தை பருவம் போல் ஒரு ஆனந்த கோலத்தில் இருக்கக்கூடிய நம்ம நடராஜர். அதனால் அவர் பேர் ஆனந்த கைவள்ளி நடராஜர் நம்ம அழைக்கப்படுறோம். இதுபோக இங்கே வாசுதேவ சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணி வச்ச ஒரு அமைப்பு வந்து துர்கா அமைப்பு. அந்த துர்கா அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சூழினி வடிவத்தில் இருக்குது. சூழ வடிவத்தில் இருக்கிற அமைப்பு வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து அந்த சூழ வடிவத்தில் வணங்குற ஒரு பாக்கியம் வந்து என்னதுன்னா நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே சித்தி அடையுது, வெற்றி அடையுது. நிறைய பேருக்கு குழந்தை பேறுகள், திருமண தடைகள், பிற கஷ்டங்கள் எல்லாமே அம்பாளத்தை வழிபடும் போது நிறைய விஷயங்கள் இதாகுது. நம்ம மடத்தில் வந்து எந்த ஒரு காரியம் அமைக்கினாலும் அம்மாவளோட அனுகிரகத்தோடு அந்த விஷயங்கள் சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்குது. இது போக 10 நாள் திருவாதிரை நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாக இங்கேருந்து பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஐயாவோட குரு பூஜை வந்து மாசி மகம் அன்னைக்கு சிதம்பர சுவாமிகளோட குரு பூஜை. வாசுதேவ சுவாமிகள் குரு பூஜை வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி நட்சத்திரத்துக்கு அன்னாபிஷம் அன்னைக்கு அந்த இது நடைபெறுகிறது. ஒரு கதை அல்ல, இது அனுபவம். இப்போ ராஜாராம் ஐயா சொன்னாங்க, அதாவது குழந்தை பிறக்காதவங்களுக்கு நம்பிக்கையில் அவங்க எப்படி குழந்தை வந்தது ஒரு 80-90 வருடம் முன்னாடி. முனிசாமி ஐயா சொல்கிறாங்க, ஒரு சித்தாமாஸ்டர் பல விதத்தில் தோன்றுவாங்க, பல ஜீவசமாதி அடைவாங்கன்ட்டு. இது எல்லாமே ஒரு சித்த பெருமானோட பிரசன்ஸை உணர்த்துறதுக்காக தான் இங்கே இருக்குது. சித்தபெருமா பிரசன்ஸை உணரணும்னா நம்பி இந்த சந்நிதியில் வந்து உட்காந்து பாருங்கள் ஒரு 21 நிமிஷம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் மனம் லைட் இருக்கிற அந்த மனம் வந்து அமைதி நிலைக்கு போய் அந்த அமைதியிலிருந்து தான் இறைத்தன்மையை உணர முடியும், சித்தபெருமார்களை உணர முடியும். 105வது குருபூசை தாண்டி இருக்கிற ஒரு ஜீவசமாதியோட சக்தி நிலை எப்போவுமே ஒரு வித்தியாசம் இருக்குது. சித்தபெருமாருடைய வருடம் கூட கூட தான் நான் உணர்ந்துருக்கிறேன். அவங்களுடைய ஜீவ அவங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எனர்ஜி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்களுடைய சக்தி நிலையை வந்து உணர்த்துறதுக்கு வந்து தயாராகிறாங்க. இனி வருங்காலம், நான் சத்தியம் சொல்கிறேன், இனி வருங்காலம் சித்தபெருமாள் காலம்தான். இது எல்லாரும் உணர்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிதம்பர சுவாமிகளுடைய ஆலயத்துக்கு வந்து தரிசித்து அவர் ஆசீர்வாதத்தை பெறுங்க, நம்ம எல்லாரும் பெறுவோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. நிறைய மனநலம் பாதித்தவங்களுக்கு, உடல் நலக்குறைவு ஏற்படுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஐயா அப்போ சரி பண்ணியிருக்காரு. அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஐயாவோட காலம் முடிஞ்சு, ராமசாமி சுவாமிகள் ஐயா காலம் முடிஞ்சு இங்கே வந்து ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த குருக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அப்போ வந்து தூத்துக்குடியிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 80-90 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கதை. அப்போ அந்த அம்மா வந்து நாள் தள்ளி போயிருக்குது. அப்போ மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணும்போது மருத்துவர், இல்லைம்மா இது வந்து சாதாரணமான உங்களுடைய இது தான், அதனால் இது வந்து நீங்கள் கருவுறலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் வேதனைப்பட்டு இந்த மடத்தில் வந்து உட்காந்து கண்ணீர் வடித்து அழுது அந்த ஐயர்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த ஐயர் வந்து பார்த்துருக்காங்க, என்னம்மா அழுறீங்க அப்படின்னா, இம்மா ஐயா இதை மாதிரி எனக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை, இப்போ தான் நான் வந்து கருத்தரிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு மருத்துவர்கிட்ட போய் கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்னா. அப்போ அந்த ஐயாவோட ஆசி பெற்ற அந்த குருக்கள் என்ன செஞ்சிருக்காரு, அந்த அம்மாவோட நாடி பிடிச்சி பார்த்துருக்குறாங்க. நாடி பிடிச்சி பார்த்த உடனே அந்த ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு யாருமே பார்க்க முடியாத இடத்துல ஒரு மச்சம் உண்டு, அந்த குழந்தை வந்து இந்த டேதில் பிறக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக இது பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த அம்மா மருத்துவர் சொன்னதை நம்பினாங்களே தவிர இந்த குருக்கள் சொன்னது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் காலங்கள் போக போக போகப்போ அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் ஆனோடனே இந்த அம்மாவுக்கு அப்பவும் இதானோடனே திருப்பி மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், அவங்கம்மா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த 4-5 மாதம் கழித்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் பிறந்து அந்த குழந்தைக்கு எந்த வித அசைவும் இல்லாமல் இருக்கும்போது அப்போ ஐயாவை நினச்சி அந்த திருநீர் எடுத்து பூசும்போது அந்த குழந்தைகள் நல்ல திருப்பு நீரோ ஒரு ஜீவோட்டமாக ஆகிருக்குது. ஆகி அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரியே அந்த பின்பகுதியில் இது உஷ்ணத்தை இதில் ஒரு மாங்காய் சைஸில் ஒரு மச்சம் இருந்திருக்கு. அதனால் அப்போ தான் அவங்களுக்கு அந்த நம்ம ஐயா மேலே அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதை மாதிரி நம்ம ஐயாவை
கோயிலில் வழிபட்ட நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. இது உதாரணத்துக்கு இப்போ நம்ம 101 குரு பூஜைகளிலிருந்து பால்குடம் எடுத்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நம்ம பால்குடம் எடுத்தவங்க வீட்டில் எல்லாருமே புது புது அற்புதங்கள்லாம் நடக்குது. ஏன்னா சில கடன் சில வேலைக்குன்னு பணம் கொடுத்து வச்சுருக்கிறவங்கள்ட்ட கூட பணம் வராதுன்னு நினச்சி அவங்க இது பண்ணி ரொம்ப வேதனை அடைஞ்சு பால்குடம் வந்து எடுத்தாங்க. மறுநிமிஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிற பணம் கூட அவங்கள தேடி வந்து அந்த அம்மாட்டமா இன்னும் உங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அற்புதங்கள் நடந்திருக்கு. இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் சொல்லலாம். இருந்தாலும் அதில் ஒரு சில தான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இங்கே வந்த காற்றை எப்படி நம்ம உணர முடியாதோ ஐயா மாதிரி இங்கே வந்த ஐயாவோட அற்புதங்களை இங்கே வந்தால் தான் கண்டிப்பாக உணர முடியும்.